வணக்கம். எனது அருமை எடிசன் டாக்கி சிநேகர்களே, உங்கள் அனைவரையும் காலையில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்ம வீட்டில் இல்லை நம்மளையும் மல்லாக்கப்படுத்துட்டு காரி துப்புனா அது நம்ம மேலே தான் வந்து விழுகும். அதை மாதிரி தான் இந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு சினிமா சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு சினிமாவில் உள்ளவங்களை கேவலமாக பேசுறதுங்கிறது, அதுக்கு நம்ம வந்து இதை வேற ஒரு தொழில் பண்ணிட்டு போயிடலாம். நமக்கு சோறு போட்டது சினிமா, நம்மளை இந்த உருவமாக வாழ வச்சிருந்தது சினிமா. அன்னைக்கு ஒரு எம்ஜிஆரும் ஒரு பாக்கியராஜும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலனா இன்னைக்கு நீங்கள் அப்புறம் நோஸ்கான் பைல்வானாக தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் பைல்வான்றதுனால பேர் கிடைச்சிருக்கணும். அது காரணம் வந்து அன்னைக்கு சினிமா உங்களை அரவணைச்சிச்சு. நீங்கள் சினிமா இன்னைக்கு தப்பு தப்பாக பேசி நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை பேசி நீங்கள் யூடியூப்பில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை, இந்த ஏடிஎம்கேல இருக்கிற ராஜா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழா தமிழா பாண்டியன், அவர்னா அறிவுபூர்வமான ஆள் நினைச்சோம். பட் நீங்கள்லாம் தயவுசெய்து திறந்துடுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? திரிசா யார், நம்ம சினிமாவில் அவங்க ஒரு நடிகை, நம்ம வீட்டு பிள்ளை, நம்மளோட தங்கச்சியாக இருக்கலாம், நம்மளோட மகளாக இருக்கலாம், அந்த மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி சகோதரர் கருணாஸ், ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறதுன்னா அவன் எவ்வளோ வெற்றி தோல்விகளை பார்த்து அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கிறத சற்று ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா யாரையும் பேச இந்த மாதிரி தோணாது. அதை கான்ட்ரவர்சி பேச வேண்டிதான். அக்கா இழிவா தரக்குறைவா, அதாவது அந்த பொண்ணுக்கும் ஒரு மனசு இருக்குது, அதுக்கும் அம்மா இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, உறவுகள் இருக்குங்கிறத நினச்சி பார்த்து பேசணும். இப்படிதான் வேண்டாம், அதாவது வாய்ப்பு வந்ததுன்னா பேசினீங்கன்னா இறைவன் ஒருத்தருக்கான், அவனுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். பயில்வான்றங்கன்னா அவர்களே, தயவுசெய்து இந்த மாதிரி சினிமாலேயே இருந்துக்கிட்டு அந்த சோரை சாப்பிட்டுட்டு அதுக்கான அந்த உடம்பு நீங்கள் வளர்ந்துருக்குன்னா சினிமாவும் ஒரு காரணம். அப்பேற்பட்ட சினிமாவை தயவுசெய்து தரக்குறைவாக பேசி உங்கள் மரியாதையை நீங்களே எடுத்துக்கிடாதீங்க. என்ன நடந்துச்சுங்கிறத உலகத்துக்கு தெரியும். திரிசாவை சொல்கிறீங்க, எல்லாரையுமே சொல்கிறீங்க. அதனால தான் அந்த ரேகாங்கிறவங்க அன்னைக்கு உங்களை என்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தயவுசெய்து பாண்டியன் இருக்காரு, அவரை தமிழா தமிழா பாண்டியன், ஏன்னா காலம் கடந்து வயசு கடந்துச்சு, சாகையில் மாதாவது பாவங்களை கம்மியாக பண்ணி இறைவனிடம் போய்ச்சறதுக்கு வழியை பாருங்கள். சாகையில் போது பாவங்களை கொட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது நல்ல சாவாகவே அமையாது. அதாவது ஒரு நடிகையை பற்றி பேச உங்களுக்கு என்ன அறிவுதல் இருக்குது? நீங்கள் வந்து யாரையாவது அந்த காலத்தில் மன்னர்களை புகழ்ந்து பாடி காசு பணம் வாங்கினாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தனையும் கேவலமாக பேச்சு காசு பணம் சம்பாதிக்கிறது எத்தனையோ வழி இருக்குது, அந்த வழியை பின்பற்றுவாமே. ஒரு நடிகை நடிகையில் சினிமாவை பற்றி குறை சொல்லி தான் சம்பாதிக்கினா, அதுக்கு நீங்களாம் எங்கள் ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவானுங்க, அதை நான் வாயால் சொல்ல விரும்பலை. அதே போல் நீங்கள் தரக்குறைவாக, அட என்னங்கடா இருக்கிறவளை பேச்சு, செத்து மண்ணுக்குள்ள போய் அவ செத்த இடத்துல செடி 12 அடிக்கு வளர்ந்து சில்க் சுமிதாவை பேசுறீங்க, யார பேசுற? ஒரு நிமிஷம் ஆகாது, ஒரே ஒரு நிமிஷம் ஆகாது, நாய நாக்கு அறுத்து விடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இப்படித்தான் லட்சுமிகாந்தன் ஒருத்தர் அந்த காலத்திலே மஞ்சள் பத்திரிகை நடத்தி பேசிக்கொண்டிருந்தார். கடைசி என்னாச்சு? அந்த காலகட்டங்களிலே தியாகராஜ பவர், லட்சுமிகாந்தன் கொலை வழக்காச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு நடிகர்களை பேசுகிற போது எல்லா ரசிகனும் பொறுத்துட்டு இருக்க மாட்டான், எல்லா ரசிகனும் பொறுத்துட்டு இருக்கமா? யாராவது ஒரு ரிசர்வ் எடுத்தாங்கன்னா உங்கள் நிலைமையை நினைச்சு பாருங்க. தயவு செய்து நண்பர்களே, நீங்கள் ஏதோ பேசினா காசு கிடைக்குங்கிறதுக்காக அதுக்கு நீங்கள் என்னென்ன வழியோ இருக்கு அந்த வழியை பின்பற்றுங்க. சகோதரி திரிசா கருணாச பேசி இதில் லாவாடை என்னன்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு நல்ல சாவே கிடையாது. இதை பார்த்து எடுத்துக்கோங்க. அவங்க தப்பு பண்ணுறாங்க, ரைட்டு பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கை, அதை எடுத்து சொல்லி வாழ்றதுக்கு நீங்கள் அவ்வளோ ஈடம் பிறவிகளா? தயவு செய்து திருந்துங்க. யூடியூப் நேயர்களே, அடுத்தவங்கள அசிங்கமாக பேசுறது நாளைக்கு நம்மளை பேசுவாங்கன்னு நினைப்போடு இருந்துச்சுன்னா மிச்சவங்க அதை ஊக்குவிக்க மாட்டாங்க. இதுவே உங்களுக்கு என்னுடைய எடிசன் டாக்கிஸ் வாயிலாக தயவு செய்து யூடியூப் நேயர்களே, உண்மையை கேளுங்க. பொய்களை கேட்டு சந்தோஷம் அடைகிறதுல வாழ்க்கை திருப்தி அடையாது, உண்மையை பேச சொல்லுங்க. நீங்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறதுனால தான் இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறவங்க இதில் வேற என்னை வாழ வைக்கும். யூடியூப் நல்லதை சொல்லி வாழணுமே தவிர கெட்டதை சொல்லி வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் அதுக்கு பேரே வேற. இனிமேலாவது திருந்துங்க, ஏன்னா கடவுள் உங்களை திருந்த வைக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.